வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, பன்னோடு இசை பாட நிகழ்ச்சி 166 நாங்கள் இன்று தொட்டிருக்கின்றோம். அதற்கு உங்களையும் எமது அன்பான வாணிமாமியையும் எமது அன்பான அதிபர் திருநலா மோகன் மாமா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் குட்டீஸ். வணக்கம், இருக்கிறீங்களா? நான் நல்ல உற்சாகம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வாணிமாமி பிறகனை வாழ்ந்து நினைக்கிறேன், அவ பிறகு கேட்கலாமா? அந்த பொழுது இன்றைய நாள் பொழுது உற்சாகமாக போனதான்னு நாங்க தெரிவிக்கிறோம். ஓகே, சரி, நாங்க இன்றைக்கு திருப்ப எங்களுடைய வேலையை தொடங்கலாம். வாங்க குட்டி கும்பிட்டு. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, போன முறை கொடுத்ததுக்கு நான் இன்னும் அந்த போட இல்லாத போடுவேன். அந்த சொல் வரிகள் ஒரு புதிய பிள்ளையார் இது படிச்சுனாங்க தானே? சொல் வரி அடுத்துக்கலாம் ஒருக்கா போடுறேன், நான் மறந்துட்டேன் நான். ஓகே, அதோட இன்னைக்கு நாங்க என்ன பாட போறோம்? புராணம், திருக்குறள். அதான் அது மாத்தி விட்டது எனக்கு மூளையில. என்ன திருக்குறளா? தேவாரம், தேவாரம், தேவாரம். ஹர்னிஷ் நீங்க ஹர்னிஷ் வருவர் தானே? வரட்டும், பாவம். பாத்தீங்களா, கீபோர்ட் கிளாஸ் ஆலயம் புள்ள வந்து என்னை வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஹர்னிஷ். அந்த புள்ள வரவே இல்லை, அங்க எங்க அபிராமி. சோ இன்னைக்கு நாங்க பாட போறது என்னது? திருப்புகள். எது திருப்புகள்? அருணகிரிநாதர் வந்துட்டார். ஹர்னேஷ் வணக்கம். வணக்கம். உற்சாகமா இருக்கிறீங்களா? எங்களை கேட்க மாட்டீங்களா? ஹர்னேஷ் எங்களை கேட்க மாட்டீங்களா? நாங்க எப்படி இருக்கிறோம் வந்து?
கேளுங்க பாப்போம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க ஒருக்க பாப்போம். நான் உற்சாகமா இருக்கிறேன். நன்றி. நாங்க கேட்டா நீங்க பதில் கேட்கணும் குட்டி. ஓகே, இன்னைக்கு நாங்க என்ன பாட போறோம் தெரியுமா ஹரினேஷ்? நாங்க இன்னைக்கு திருப்புகழ் பாட போறோம். என்னது திருப்புகழ்? யார் குட்டிமா இயற்றியது? அர்ஜுனா கிரிநாதர். சொல்லுங்க. திருப்புகழுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. என்ன அம்சம் சொல்லுங்க பாப்போம். ஒரு அந்த சிறப்பு அம்சத்தால கண்டுபிடிக்கலாம் அது திருப்புகழா இல்லையா. அது அந்த முருகனுக்குரியது. அது முருகனுக்குரியது. ஓகே, ஏன் பிள்ளையார பற்றியும் இருக்கு. ஆனா கூடுதலாக முருகன் பற்றி. சரி, என்னும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அதுக்கு. நாலு பெருமாளியா? கெட்டிக்காரி பெருமாளி. சரி, தானும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கும் சொல்லி கொண்டிருந்தா என்ன நடக்கும்? சிறப்பு நடக்கும். பெருமாளி. ஓகே, பெருமாளி என்று முடிஞ்சா அதுக்கு என்ன பேர் அதுக்கு? திருப்புகழ். இது யாராவது வரப்பீங்களா? இல்லை, வரப்போம். வரப்போம். நிறைவான சொல், நிறைவான சொல்ல லாஸ்ட் வேர்ட் வந்து பெருமாளே. பெருமாளே எங்க சொல்லுவோம். இன்னைக்கு நாங்க பாடிய பாட முதல் பாட போற இந்த பிள்ளையார பற்றியது. இதன் ராகம் நாட்டை. அதுக்கு முதல் நான் வந்து உங்களுக்கு அந்த பூனக்கிழமை சொல்லி கொடுத்த பிள்ளையார் பாடலோட நாங்க தொடங்க போறோம். எங்க எல்லாரும் திருச்சிற்றம்பலம் சொல்லுவோம். கணபதி என்றிடம் கலங்கும் வல்வேனை கணபதி என்றிடம் கலங்கும் கணபதி என்றிடம் கணபதி என்றிடம் காலனும் கை தொழும் கணபதி என்றிடம் ஆலனும் கை தொழும் கணபதி என்ற கருமமாதலா கரும மாதலார். ஓகே, கணபதி என்றிடம் கணபதி என்றிடம்
அருமமில்லையே கருமமில்லையே கணபதி என்றிடம் கணபதி என்றிடம் கணபதி என்ற கலங்கும் வல்வினை வினை எல்லாம் கலங்குமா வினை என்ற என்ன நாங்க செய்யற பிள்ளைகள் என்ன வினைகள் வினை ஏதாவது பிள்ளைகள் ஏதாவது கர்மங்கள் ஏதாவது பிழையான விஷயங்கள் விடயங்கள் பாதிப்பான விஷயங்கள் எல்லாம் கலங்கும் வல்வினை கணபதி என்ற காலனும் கைதனும் காலன காலன் யாரு காலன் என்றா யமன அவரும் கைதொடுவர் கணபதி என்ற கர்ம மாதலால் கர்மம் இருக்காது பிழையான இதுகள் இருக்காது கணபதி என்ற கர்மம் இல்லையே அது அகலும் மாதலால் போகும் அது வேற கர்மமும் இல்லாம இருக்கும் ஓகே விளங்கினதா இப்பொழுது நாங்கள் கைத்தல நிரகனிக்கு வரோம் எங்க ஸ்கிரீன் ஷேர் செய்தால் ஸ்கிரீன் ஷேர் செய்து விட்டீர்களா செய்ய வேணும் நீங்க இன்றைக்கு குரூப்புக்கு அனுப்பினது தானே ஓ ஓகே இதா இதுதான் பெரிய திருப்புகள் நீட்டு திருப்புகள் அந்த தன தன தேவையில்லை அதை வெட்டினாலும் பரவாயில்ல ஏன்னா இன்னும் ஒரு சொட்டு இன்னும் பெருசாக்கணும் நீங்க என்ன பெருசாக்கு எல்லாத்து ஓகே நம்ம சொட்டு பெருசாக்குவோம் இப்படி மட்டும்தான் செய்ய முடியும் ஓகே தெரியுதா பிள்ளைகள் கொஞ்சம் கிட்ட வாங்க அப்ப இன்னும் ஜூம் பண்ணல அப்ப எல்லாம் தெரியாது ஓகே பரவாயில்ல பிள்ளைகளுக்கு தெரியுதா நாங்கள் முன்னுக்கு கொண்டு முன்னுக்கு வாங்க தெரியும் என்ன முன்னுக்கு முன்னுக்கு நார்மலா இருங்க அப்ப தெரியும் என்ன படிதா நான் அப்ப நான் சொன்ன சோஃபாக்கு மேல உள்ளுக்கு நிப்ப ஆ ஓகே சரி ஓகே ஹர்னிஷ்க்கு தெரியுதா விளங்குதா தெரியுதா வாசிக்கணுமா எங்க வாசுங்க குட்டி என்ன போட்டிருக்குது முதலாவது பாருங்க கைதல் நிரைக்கின் நிரைக்கின் குட் குட் நான் ஓகே உங்களுக்கு வாசிக்கும் வேற எல்லாருக்கும் வாசிக்க தெரியுதானே ஆக்சுவலா நீங்க அந்த ப்ளஸ் அடையாளத்தை பிக் அந்த சயா ஓகே எங்க கைத்தல நீரை கைத்தல நீரை காணி கைத்தல நீரை காணி கைத்தல நீரை காணி அப்பமோடவள் போரி அப்பமோடவள் போரி அப்பமோடு அவள் போரி சரி அத கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க அப்பமோடவள் போரி அப்பமோடு அவள் போரி ராகுல் அப்ப
அப்பமோடவள் போரி சேர்த்து சொல்ல சொன்னான். அப்பமோடவள் போரி மோடு சொல்லாதீங்க குட்டீஸ். அப்ப அதுல போட்டிருக்கு மோடு, ஏனெண்டா இது சொல் பிரிச்சு போட்டிருக்குது சரியா. அப்பமோடவள் போரி என்ன பாடுங்க பாப்பா. சரியா, அதே நான் போட்டுனாலண்டா அந்த பொருள் பிரிச்சு சொல் பிரிச்சு போட்டா அவங்களுக்கு விளங்கும், அதனாலதான் நான் அப்படி போட்டுருவோம். ஓகே, ஆனா அப்பமோடவள் போரி சரியா. அப்பமோடவள் போரி தப்பிய கரி மோகன் அடிப்பணி கைத்தல நீரை கனி கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி அப்பமோடவள் போரி அப்பமோடவள் போரி அப்பமோடவள் கப்பிய கரி மோகன் கப்பிய கரி மோகன் அடிப்பணி அடிப்பணி கற்றிடும் மாடியா கற்பகமேனவினைக்கும் கற்பகமேனவினைக்கும் இந்த நாலு வரி இந்த இந்த வரிகள் மாதிரி தான் என் ஒவ்வொரு ஒரு மிச்ச மிச்ச வரியும் வருமா. மத்தமும் மதியமும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தேரல் போய மற்பொரு தீரல் போய மதயானை மதயானை மத்தனவாயிரனை மத்தனவாயிரனை உத்தமி பூதல்வனை உத்தமி பூதல்வனை மட்டவில் மலர் கொண்டு மலர் கொண்டு சாரி கொண்டு அல்லாட்டி கோடு யா ரெண்டையும் பாடலாம். நாங்க கோடு ஒன்று பாடுவோமா. மட்டவில் மலர் கோடு மட்டவில் மலர் கோடு பணிவேனே பணிவேனே மத்தமும் மதியமும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரல் போய மற்பொரு தீரல் போய மதயானை மதையானை உத்தமி பூதல்வனை
உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கோடு மட்டவில் மலர் கோடு இப்ப கவனமா இருக்கணும், இப்ப வேகமா வரப்போகுது. முத்தமிழடைவினை அடைவினை முற்படுகிறதனில் முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பரமரி செய்த முப்பரமரி செய்த அச்சிவனுரைரதம் அச்சது பொடி செய்த பொடி செய்த துயரது கொடு பிரமணிபடும் அப்புன மதனிடை இப்பமாகியமகளுடன் அச்சிறுமுருகனை கணமணமருள் பெருமாளே திருப்ப முத்தமிழ் அடைவினை முத்தமிழ் அடைவினை இருதனில் முப்படுகிறதனில் பட எழுதிய முப்புறமரி செய்த முப்புறமதி செய்த அச்சிவனுதிரதம் அச்சது பொடி செய்த அச்சுவது பொடி செய்த அதிதீர அதிதீர அத்துயரது கொடு துப்பிரமணிபடும் அப்புன மதனிடை இன்பமாகி கோரமாக அக்கணமணமருள் நல்லா இருந்ததுல முதல்ல மெல்லமா தொடங்கி அப்படியே கரகரன்னு போய் பிறகு என் அதை விட மெல்லமா வந்து ஒரு நிமிஷம் பிறகுல இப்படி இத பாடலாம் சரியா? இப்படி வந்து இந்த இத பாடினா வடிவா இருக்கும். ஓகே, இப்ப நீங்க எத்தனை பேர்? ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு. ஓகே, ஹர்னேஷ் தனியா பாட போறீங்க? ஓகே, ஹர்னேஷ் தனியா பாடட்டும், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாருங்க. ஓகே, அப்புறம் எல்லாரும் திருப்ப எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து பாருங்க. ஓகே, மிச்சாக்க என்ன செய்யறது?
முதல் ஹர்னிஷ் பாடுவர், பிறகு அஞ்சு பேரும் சேர்ந்து பாடுவீங்க, பிறகு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஓகே, எல்லாரும் இங்கே நிக்கணும், சாப்பாடு என்ன இங்க கொண்டு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கேட்டுக்கொண்டு எழுதி கொண்டு செய்யுங்க. ஓகே ஹர்னிஷ், பெரியா ஓடுங்க ஓடுங்க, ஓடிட்டு கதியா வாங்க. ஓகே, நான் அடுத்த பேப்பரும் பேப்பர் ஹர்னிஷ் பெரியாக்கு சொல்லி கொடுக்க, நீங்களும் பேப்பரும் பென்சிலும் எடுத்து கொண்டு வரும். ஓகே, உங்களோட காப்பி காப்பி வச்சிருக்கீங்களா ஹர்னிஷ் குட்டி? ஓகே சரி, வாடி வாசலம் கைத்தன நீரை கனி, கைத்தன நீரை கனி, அப்பமோடவள் போரி, அப்பமோடலவள் போரி, கப்பிய கரி மோகன், கப்பிய கரி மோகன், அடிபணி அடிபணி, கற்றிடும் அடியவர், கற்றிடும் புத்தியலுரைபவர், கற்பகம் என வினை, கதீதேகும் மத்தமும் மதியமும், மத்தமும் மதியமும், வைத்திரும் மரண்மகன், வைத்திரும் மரண்மகன், மற்பொரு தேரல் பூய, மற்பொருள் தீரல் பூய, மதயானை, மதயானை, மத்தலவாயிரானை, மத்தலவாரியானை, மத்தரவாயிரனை, உத்தமே பூதல்வானை, உத்தமே பூதல்வானை, மட்டவில் மலர் கோடு, மத்தவில் மலர் கோடு, இப்ப கொஞ்சம் வேகம் எடுக்கணும், முத்தமிழடைவினை, முத்தமிழத வினை, முற்படுகிறதனில், முற்படுகிறதனில், முற்பட எழுதிய, முற்பத எழுதிய, முதல்வோனே, முப்புறம் எரி செய்த, முப்புறம் எரி செய்த, அச்சிவன் உரைரதம், அச்சிவன் உரைரதம், அற்றது பொடி செய்த, அற்றது பொடி செய்த, அத்துயரது கொடு, துப்பிரமணிப்படும் அப்புணமதனிடை, அப்புணம் அதனிடை, சிவமாகி இவமாகி, அக்குரமகளுடன் அச்சிறமுருகனை, அச்
சீருமுருகனை அக்கன மனமருள் அக்கன மனம் அருள் திருமாளே பெருமாளே குட்டி அழகாக பாடியிருந்த நீங்க ஹர்னேஷ். இப்ப வடிவம் பார்த்து எழுதிட்டு ஓகே, அப்புறம் திருப்ப அண்ணாக்களோடையும் மக்கள் அக்காக்களோடையும் பாடணும். ஓகே சார், கெட்டிக்கார் கெட்டிக்கார் மியூட்டை போட்டுட்டு நீங்க உங்களுடைய இதை இல்லாட்டி பாட்டு எழுதணும். ஸோ நஹுல் மிலானி அத்சியா அபிராமி தர்ணிகா. நாட்டை விளங்கிட்டா? அருணகிரி நாதர் என்ன? ஓ அருணகிரிநாதர் திருவள்ளுவர் இல்ல. மிலானிக்கு பேச்சிருப்பா இருக்குது. அதான் மிலானி படி வசதியும் போ. அபிராமி அண்ணன் இல்ல அபிராமி படிக்கிறதா? வரட்டுமாவா? வாசி செய்வோம். என்னது முதல் நாகளும் நாலு பேர்டா அச்சியம் அச்சியம் அபிராமி நாலு பேர் தரணிக்காவுக்கே ஒன்றும் வரையில. உங்களுக்கு என்ன வந்தது? உள்ளத்துக்குள்ளாயிருந்த அபிராமிய காணல வந்து ஜாயின் பண்ணட்டும். வாங்க எல்லாரும் சேர்ந்து பாருங்க. வாங்க. கைத்தல நீரை கனி அப்பமோடவர் போறி அப்பமோடவர் போறி. உங்களுக்கு வந்து தெரியும் தானே நான் ஃபுல்லா பாடுறேன். கப்பிய கரி மோகன் அடிப்பணி கப்பிய கரி மோகன் அடிப்பே கற்றிடும் மடியவர்லா பாடுறனா கற்றிடும் மடியவர் புத்தியில் கற்றிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடி தேவும் கற்பகம் என வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொரு திரள் போய மதையானை மற்பொரு திரள் போய மதையானை மத்தனவாயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவில் மலர் கொடு பாணிதேனே
மத்தவை மலர் கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறதனில் முத்தமிழடைவினை முற்படுகிறது உட்பட எழுதிய முதல் போலேபட எழுதிய முதல் போலே முப்புறமெறி செய்த அச்சிவனுரதம் முப்புறமெறி செய்த அச்சிவனுரதம் அற்றது பொடி செய்த அதிதீரத அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடம் அத்துயரது கொடு அத்துயரது கொடு சுப்பிரமணி படம் அத்துயரது கொடு சுப்பிரமணி படம் அப்புன மகனிட இவமாகி அப்புன மதனிட இவமாகி கூற மகளுடன் மனமருள் பெருமாளே அச்சிறு முருகனை அக்கண மனம் அச்சிறு முருகன் மனம் அருள் பெருமாளே கட்டிக்காரர் கட்டிக்காரர் அழகாக எல்லோரும் எங்க எல்லாரும் வந்துட்டீங்களா அபிராமி இந்த மணிவண்ணனா காணி இல்ல அபிராமி மணிவண்ணன அவர் கொஞ்ச நேரம் நின்று போயிட்டார் கடகடன் எழுதிட்டு முடியுங்க மிலானி சிரிச்சது காணம் யா மிலானி சரியா சிரிக்கட்டுமா சிரிங்கோ சிரிங்கோ நான் என்ன ஔஸ்லாகம் பண்றேன் உங்கள ஔஸ்லாகம் பண்ண அப்ப நீங்க தான் நிக்கிறீங்க அவ உங்களை ஔஸ்லாகம் பண்றாயில்ல அப்ப நீங்க எங்க அபிராமி போன நீங்க உலா நேரமே ஓகே ஓகே அப்ப அபிராமி இப்ப தனியே பாடணும் இல்ல எல்லாரும் சேர்ந்து பாடலாம் வாங்க ஹர்னிஷ் குட்டி எல்லாரும் சேர்ந்து அக்காக்களோட அக்காக்களோட அண்ணாவோட சேர்ந்து பாருங்க எல்லாரும் வாங்க அப்போது சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேனா சைத்தன நீரை கனி சைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி சேர்த்தடம்மா அப்பமோடாவல் போரி அப்பமோடாவல் போரி கப்பிய கரி மோகன் கப்பிய கரி மோகன் அடிப்படி கட்டிடும் மாடியவர் கற்பகம் என வினை கடிதேகும் வினை காடி தேகும் தனி வேங்கோ மத்தமும் மதியமும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன்மகன் வைத்திடம் மாறன்மகன் நற்பொரு தீரல் பூய மதையானை தனவாயிரானை தனவாயிரானை
மத்தனவாயிரானை புத்தனை போதல்வனை மட்டவள் மலர் கோடு பாணிவேனே மட்டவள் மலர் கோடு பாணிவேனே கவனமா முத்தமிழடைவினை முத்தமிழடைவினை உட்படுகிறதனில் உட்படுகிறதனில்றமறி செய்த அற்றது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு பிரமணிப்படும் அப்புனமதனிடை தீபமாகி மனமருள் பெருமாள் குட்டீஸ் அனைவரும் அழகாக பாடியிருந்தேன் பாத்துக்க எல்லோருக்கும் பாத்துக்க காத்தியாக்கா எல்லாரும் திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க திருச்சிட்டம்பலம் திருப்பூமல்ல வந்து என்னன்னா கைத்தல விரகம் கண்டிருக்கிறீங்களா பிள்ளையாண்ட கையில ஒரு கனி இருக்கும் கனி என்ன பழம் இருக்கும் பாருங்க அப்பம் ஓட அவள் பொறி அவருக்கு என்ன பிடிச்சது அப்பம் ஓ அப்பமும் அவள் பொறி மேனை வச்சிருப்பாரு பாருங்க அவருட அந்த உங்களோட படத்தை பாருங்க பிள்ளையார் படத்துல அப்பமும் அவள் பொறியும் இருக்கும் கப்பிய கரிமுகன் அடிபேணி அதை வச்சிருக்கிற பிள்ளையார்ட கால்களை நாங்க வணங்கி அடியண்டா காலன்னு அவருடைய கால் கற்றுவும் அடியவர் புத்தியில் உரைபவர் அடியவர் நாங்க கற்றிடும் அதை எப்பவும் கற்றிடும் அதாவது படிக்கிற அடியவர் புத்தியில் உரைபவர் புத்தியில் எங்கட புத்தியில இருக்கிறவர் கற்பகமென வினை கடிதேகம் இது இப்ப ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருப்பினோம் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் அவர் இந்த தோற்றத்தை சொல்லுவினம் அந்த தோற்றம் பெரிய மத்தல வயிறு எல்லாம் இருக்கு தானே பெரிய வயிறு அவருக்கு என்ன அவரை அந்த தோற்றத்தை முடிச்சிடும் சொல்லிட்டு வைத்திடும் அரண் மகன் அரண் என்றா சிவன் நினைக்கிறான் அவர் இந்த மகன் மத யானை யானை மாதிரி உருவம் அவருக்கு நான் மத்தள வயிறு உத்தமி புதல்வன் என்றா உத்தமி என்ற சக்தி உமாதேவியார சொல்லிட்டு அவரை வந்து ஒரு பூ மட்ட அவள் நினைக்கிறேன் அது ஒரு பூ மலர் கொடு பணி வேணே அவரை வந்து நான் வணங்குவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிருதனில் முற்பட எழுதிய முதல் ஊனி உப்புறமெறி செய்த அச்சிவனுடைய ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா இது வந்து அவர் செய்திருக்கிற சாதனையை சொல்லியிருக்கு நான் வடிவா பார்த்து உங்களுக்கு சொல்றேன் முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் முப்புறம் இப்ப சிவபெருமானுக்கு நெத்தி கண் இருக்கேன் அதால முப்புறத்தையும் எரிச்சவர் என்ற ஒரு பட்டம் இருக்குது சிவனுக்கு அத்துயரது கொடு யாருக்கு இந்த வள்ளி தேவான கதை தெரியும் முருகண்ட கதை யாருக்கு தெரியும் சொல்லுங்க
முருகனுக்கு வந்து எத்தனை பொண்டாட்டி? ரெண்டு. பொண்டாட்டியில எத்தனை மனைவிமார்? ரெண்டு. ஒரு ஆளுக்கு என்ன பேர்? வள்ளி. மற்றவைக்கு? தேவானை. தேவானை. முருகன் வந்து யார அழிச்சது? சூரன. சூரன் அழிச்ச பிறகு இந்திரன் மகளான தேவயானிய வந்து அவருக்கு மனம் முடிக்க கொடுத்தது. யாரு? இந்திரன். இந்திரன் என்றவர் ஒரு கடவுள். அவர் வந்து தன்னுடைய மகளை அவர் இவர் வந்து போர்ல வென்றதுக்காக மனம், அதாவது கல்யாணம் கட்டி கொடுத்தது, மனம் கட்டி கொடுத்தது. சரியா? அதே மாதிரி வள்ளி. இப்ப வள்ளி எங்க வாரா? வள்ளிய வந்து பிறகு இவர் போய், அதாவது போய் இங்க இந்த உலகத்துல அவர் இருக்கேக்க அங்க போய் அவரையும் திருமணம் செய்திருக்கிறார். ஓகே. அப்ப அந்த வள்ளி வந்து அவர் வந்து ஒவ்வொரு வேஷத்துல போய் இவ வந்து ஆட்கொண்டிருக்கிறார். முதல் வந்து கிழவனா போனவரா, இவரை இவாவை பார்க்க பார்க்க இவ குமரனா இருக்கிறவர் தானே. முருகன் வந்து வடிவானவர் தானே, அழகானவர் தானே. அப்ப இவ பார்க்க பார்க்க இவ ஒன்றுக்கும் பெருசா ஒன்றுக்கும் இவ வந்து கவனிக்கல, தன்னை கண்டுக்கல என்று அப்ப இவ வந்து சோதிக்கணும்ன்றதுக்காக கிழவன் வேஷமா போனது. என்ன கிழவன் வேஷமா போகேக்க அப்பவும் இவ வந்து பெருசா அவரை பெருசா கண்டுக்கல. அதனால இவர் வந்து என்ன செய்திருக்கிறார், உழவு செய்தும் கணக்க வேற மாதிரி எல்லாம் போயிருக்கிறார். வளையல் விக்கிற மாதிரி போயிருக்கிறார். அவர் கணக்கு கணக்கு அப்படி பலவிதமான கதைகள் இருக்கு. சரியா? எனக்கு தெரிஞ்சது கூடுதலா வந்து என்ன, கிழவனா வந்து பார்த்திருக்கிறார் ஒண்ணும். பிறகு பிள்ளையாட்ட சொல்லிருக்கிறார் முருகன், இவ வந்து எனக்கு திருமணம் செய்ய ஆசை, ஆனா இவ வந்து என்ன கண்டுகொள்றா என்று, அதுக்கு நான் என்ன செய்யலாம் வேண்டா. என்ன செய்தவர் பிள்ளையார்? பிள்ளையார் வந்து யானை வடிவத்துல வந்து இவ பயமுறுத்த முருகன் என்ன செய்தவர்? முருகன் வந்து காப்பாத்தினவர். சரியா? அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு இவ திருமணம் செய்து கொண்டு போவார் எங்க தேவயானிட்ட. தேவயானி என்ன செய்வா? கதவை சாத்தி விட்டுருவான். அவ கோபம் வந்துடும், ஏன்னா அவர் என்னமோ திருமணம் செய்தது என்ன அப்படி காட்டுறவே, கோயில்ல காட்டுறவே. கோபத்துல கதவை சாத்தி விட்டுருவா. பிறகு ஒரு மாதிரி முருகன் ஏதாவது சொல்லிக்கிள்ளி ரெண்டு பேரையும் அப்படியே சமமா வச்சிருப்பாங்க. அதான் அது அப்புணமதனிட இவமாகி அக்குரம் அச்சிறுமுக அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே. சரியா? அவர் ஞான வேசத்துல வந்தபடியாத்தான் துயரமா இருந்தவர் என்ன முருகன், சரியான துயரமா இருந்தவர். அவருக்கு சரியான கவலை வந்து திருமணம் செய்யலாது அண்ணாட்ட சொல்லியிருக்கிறார். அண்ணாட்ட ஆலோசனை கேட்கிறார். பிள்ளையார் தம்பி தானே முருகன். ஓ உருவம் அவர் யாற்ற மகன் எல்லாம் என்று சொல்லிட்டு கடைசியில அவர் தம்பிய பற்றியும் சொல்லியிருக்குது. அவர் அந்த துயரா இருக்கேக்க அத்துயர் அது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடை இபமாகி அக்குற மகளுடன். குறமகளண்டா வள்ளி வந்து குரத்தியாக்கள். குரத்தியாக்கள்னா கொஞ்சம் வீடர் ஆக்கள். அது குரத்தியன்றது வந்து ஒரு சாதி ஆக்கள். விலங்குதானா? விலங்குதான். அவை வந்து மலை வாழ் ஆக்கள். மலை அப்படிங்க மலையில வாழ்ந்த ஆக்கள் வந்து அவைய வந்து குறவர்ன்றது. குறமகள் என்றும் சொல்றது ஒரு பேர் இருக்கு வள்ளிக்கு, குறமகள். சந்தசஷ்டியில சொல்லுவீங்க குறமகள் மனமகிழ் கோவே போற்றி என்று வருது. புறமகள் மனமகள் கோவே போற்றி அது குறமகள் யாரு? வள்ளி. அவ மனமகள் கோவே போற்றி அரசே போற்றி கோவே என்ற அரசு போற்றி
குறமகளண்டாவே வள்ளிதான், சரிதானா? ஓகே, அதுதான் இந்த திருப்புகள்ல பாடிக்கிட்டு விளங்கிட்டுதா? நம பார்வதி பதே பார்வதி பதே பார்வதி பதே மகாதேவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்கிதம்பரம் ஓம் நம நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வணக்கம். அரோகரா அரோகரா, நானும் கேட்டுக்கொண்டேன். கார்த்திகா கைத்தரன் வணக்கம் அம்மா, மிக அழகாக சொல்லி கொடுத்து கொண்டிருந்தீங்க. நல்ல ராகமாக ஆசையாக இருந்தது கேட்டுக்கொண்டிருக்கேன். நானும் முழுவதுமாக கேட்டுக்கொண்டு நானும் பாடிக்கொண்டிருந்தேன். மிக்க மிக்க நன்றி வாணி. உங்களுக்கு நன்றி, பிள்ளைகளுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். விடை பெற்றுட்டா? விடை பெற்றுட்டா? அழகா சொல்லி கொடுத்திருந்தீங்க கார்த்திகா, மிக சிறப்பு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் வடிவா பாடிங்க. நீங்க தனியா பாடுனீங்க, வடிவா பாடிருந்தீங்க. சேர்ந்து பாடும் போது நல்லா இருந்தது. மிலானி சிரிச்சுவான்னு சொன்னீங்க, எங்களுக்கு அது தெரியல. பாக்க கைத்தல நரகணி தானே வரியல் தெரியும். நிகழ்ச்சிகளுக்குள்ள இருக்க கூடாது என்ன? நன்றி, சிறப்பு. வாழ்த்துக்கள். மிக நன்றி கார்த்தியா. நான் முழுமையாக கேட்டபடி இருந்தேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த விளக்கங்கள் உண்மையில் மிக சிறப்பு. அது அதுதான் வேணும். ஆகவே நாங்களும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மிக்க நன்றி அம்மா. ஹார்த்தியாவிடம் ஒரு கேள்வி. எனக்கு கதை சொல்லியிருந்த நீங்கள் எல்லோ ஹார்த்தியா, அது வந்து வள்ளி வள்ளி தெய்வானை வந்து இச்சா சக்தி கிரியா சக்தி அவர்கள் ஒரு மதர் பிறப்புல சகோதரர்களா இருந்தவர்கள் என்றும் ஒரு கதை இருந்தது. ஒரு கதை இருக்குது என்னன்னா, தேவயானை வந்து தொடர்ந்து இவர் தியானிச்சு கொண்டிருந்தவாம். முழு நேர விரதம் எல்லாம் பிடிச்சி இவ வந்து கொஞ்சம் அப்படி பிடிச்சபடியா முதல் இவாவை கல்யாணம் கட்டின திருமணம் செய்தது. பிறகு இவாவை, ஆனா ரெண்டு பேருக்கும் சொன்னது முந்தின ஜென்மத்துல வந்து விஷ்ணுண்ட ரெண்டு பிள்ளை மகளாக பிறந்ததையா, அப்ப அப்பவே சொன்னவர் வந்து நான் உங்களை ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் நான் திருமணம் செய்வேன். அவர்களோட பேர் வந்து சரியா சொல்லிருக்கீங்க. அவர்களோட பேர் வந்து இச்சா சக்தி கிரியா சக்தி. என்ன சொல்லா, எங்களுடைய லங்ஸ் கிட்ட
ரெண்டு இது தான குழம்பு போன்றது அதுதான் இவைன்றது அந்த திருப்தியானதுதான் இவை கதை கதையா சொல்லியிருக்கேன் முக்கியமாக வந்து அவருக்கு ரெண்டு மனைவிகள் இல்லை ஒவ்வொரு கதையில உருவாக்கி நிறைய கதைகள் பிள்ளையார் வர கதை வந்ததோ ஒவ்வொரு கதை ஒவ்வொரு பக்கமா இருக்குது அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப எங்களுக்கு ஒரு கதையை சொன்னா விளங்கும். இது இப்ப இளையவர்களுக்கு ஒவ்வொரு பக்கம் வேற வேற கதையா சொல்லிக்க முருகன் வந்து தமிழ் கடவுள் என்று அவர் ஒரு மன்னன் சொல்றது இருக்கிறது தானே. அப்ப இதா நீங்க இது முழுமையா நீங்க நம்ப முடியுமா இல்ல இல்லதான்றதே இல்லை தமிழ் கடவுள் சமஸ்கிருதத்தானே பூஜை எல்லாம் நடக்குது தமிழ் கடவுள் அதான் தமிழ் கடவுள்ன்றீங்க ஆனா சொல்றது எல்லாம் மந்திரம் வந்து சமஸ்கிருதம் தான் நீங்க அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப முருகனுக்கு சரி மற்ற கடவுள் பரவாயில்ல முருகன தமிழ் கடவுள் என்றுதான் எல்லாரும் சொல்லுவோம். நாங்களும் அதைத்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா முருகனுக்கு சமஸ்கிருதத்தாலதான் எல்லாடமும் பூஜை நடக்குது. அது வந்து எங்களுடைய அந்த என்ன சொல்றது எங்களுடைய வந்து அந்த வேலையால வகுத்தது ஐயர் மக்கள் அது பாதைய அவைக்காக ஒரு வேலையா அது அப்படியே போயிட்டுது அந்த அதால இப்ப நார்மலா தேவையில்லை. இப்ப நாங்க சேர்ச்சுக்கு போற மாதிரி தான் போயிட்டு நாங்க வரலாம் நினைக்கிறோம். அப்போ அந்த காலத்துல அப்படி நடந்திருக்கலாம் எனக்கு தெரியல. சில விஷயங்கள் கொஞ்சம் கதைக்கல அது அப்படி அப்படித்தானே மாமி. இப்ப நீங்க வந்து வைரவரை நீங்க வந்து ஆதரிச்சு இப்ப சில பேர் ஆதரிக்கணும் அப்ப அவே தாங்களும் வந்து பூஜை செய்யணும். அப்ப அதே மாதிரி தானே இப்ப வேற இப்ப கடவுள்களுக்கு இப்ப இடையில தானே அவைய வந்து அத எடுத்து என்ன படியண்டா நம்ம அவர்கள் இப்ப முழுதையும் இல்லோ முழு பேருக்கு பின்னாலும் மூடுகிறாங்க எல்லாருக்கும் பின்னாலும் நடக்குது. அப்படி பாக்க சாய்பாபா எல்லாம் நாங்க கும்பிட கூடாதுல அது புகுத்தது அது வந்து நார்மலா இங்க இல்ல. அதான் இப்ப என்னண்டா இப்ப ஒரு கதை விடுகிறாரு வியாழக்கிழமையில மறக்கிற இருப்பி இருக்கணுமா சாய்பாபாக்காக வெள்ளிக்கிழமை செஞ்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் இருந்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை மத்திய மறக்கிற இருந்தாக்கள் வியாழன் சாப்பிட்டாக்கள் இப்ப இடையில சாய்பாபா பக்திகள் ஆகி வியாழன் சாப்பிடக்கூடாதான் வெள்ளி சாப்பிடணுமா. அப்ப இவங்க என்ன செய்யறது அப்ப அதான் அதுதான் பிரச்சனை. இப்ப எங்கட சமயத்துல வந்து இப்ப ஒன்று ஒழுங்கு இல்ல அந்த ஒழுங்கா அந்த முடிக்கிறீங்கள கடை பெருசா எழுத்துல வடிவத்திலயும் இல்லத்தானே பெருசா. இப்ப ஒரு இடத்துல நவராத்திரி விழாண்டு கூப்பிட்டாரு சரியா வீட்டு பூசை கண்டு கொஞ்சம் பேர் வந்தாரு அங்க நடந்தது. இப்ப ஆரம்பத்துல பிள்ளையாருக்கான பாட்டை பாடிட்டு நடந்ததெல்லாம் சமீபக்கான பஜனை சரியா. அப்ப நான் பார்த்துட்டு என்ன வீட்டை திறந்து போக்கலையே இப்ப அந்தந்த கடவுளை சொல்லித்தான் போயினும் சைரா என்று தான் இப்ப போயினும். இப்ப ஒரு வீட்டுக்கு போக்கல அவங்க வரக்குள்ள சைரா வணக்கம் கணக்கம் இல்லை. இப்ப இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு விளங்குறது இல்லை. அப்ப ஏதோ ஒன்று கூப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இல்ல அதுக்காகத்தான் வாணி மாமி. இப்ப இளையருக்குள்ள கணபேர் வந்து மதம் மாறி விளங்குது அந்த விளக்கங்கள் இல்லாம.
பழசுதான் அதுல ஒரு ஒழுக்கம் இல்ல. அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது செய்தா இதுக்கு பாவத்துக்கு இது இது பரிகாரம் இருக்கு, இந்த இதுக்கு இருக்கு, இது பரவாயில்ல இப்படி பண்ணலாம்னா அது வந்து முறை இல்ல தானே. முறை இல்லாம எங்கேயோ போகுது, வேற ஒன்றுலயும் ஒன்றும் இல்ல தானே, எல்லாம் நல்லதானே இருக்கிறார்கள். இல்ல மற்ற இது எல்லாம் வந்து அந்த பரிகாரங்கள் இல்ல தானே வாணி. இல்ல அதுதான் சொல்றேன், மற்றதுல ஒண்ணுமே இல்ல தானே. இதுல வார கிருஷ்ணன் அவங்க சொல்ல வேணும், தங்களுக்கும் அதுவுமே இல்லை, நல்ல நல்லா இருக்கிறா நல்லதா இருப்பினும் பிள்ளைஞ்சு போறது இல்லாது எல்லாத்துக்குள்ளையும் இருக்கும் தானே. இதை இப்ப சொல்லி இதை இப்ப சொல்லிட்டு சொன்னா உண்மையிலேயே அது கஷ்டமா இருக்கும் மனதுக்கு என்ன. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள சுத்தமா இருந்தா காணும் சொல்றது உன்னை யாரும் சொல்லல வந்து நிவர்தம் பிடிக்கணும்ன்றது. அதனால உள்ள நாங்க எங்களுக்கு மனசாட்சிக்கு சரியா இருந்தா அது ஓகேன்றார் அவ்வளவுதான். வேற அவர் சொல்லுவதும் அதுதான் முக்கியம். எங்களுக்கு உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கிறார் தானே, உள்ளுக்குள்ள இருந்தா அது உணர்ந்தா காணும். அதுக்கேற்றதா நீங்க பிள்ளை செய்ய மாட்டீங்க. உண்மைதான், அதான் நாங்க கடவுளுக்கு பயந்தம் சிலருதுன்றது தவிர நம்ம மனச்சாட்சி ஒன்று இருக்கன அதுக்கு நான் சரியா இருக்கிறேன்னான்றது அதான் கடவுள் உண்மையில. அடுத்தது வந்து வாணி மாமி உங்களுக்கு பிடிக்காதது நீங்க மற்றாக்களுக்கு செய்யாம இருந்தாலே பெரிய விஷயம். அது வேற ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு பிடிக்காத நான் உங்களுக்கு திணிஞ்சா உங்களுக்கு பிடிக்க போறது இல்ல. அதே மாதிரிதான் மற்ற உயிரும், அது எந்த உயிரா இருந்தாலும் மனுஷரா இருந்தாலும் சரி மிருகமா இருந்தாலும் சரி, உங்களை துன்புறுத்துறது உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அதே மற்றவரை பார்த்து அவைய நாங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடத்தோம். அதான் சொல்லுவாங்க, நீ உனக்கு மற்றவன் சொல்றது எப்படி ஹேர்ட் பண்ணதோ அதே போல நீ மற்றவன் உண்டவனாக்கையும் அடக்கு, ஏன்னா மற்றவனையும் ஹேர்ட் பண்ணும். அது என்ன பேசுறோமோ அதை பேசிட்டு மிக்க நன்றி கார்த்தியா. சிறப்பு சிறப்பு மிக்க நன்றி அம்மா, தொடர்ந்து கொள்வோம். அனைத்து மாமிசும் தவமலர் அன்றிக்கும் தர்ஜினி மாமிக்கும் வாணி மாமிக்கும் மிக்க மிக்க நன்றி. அனைத்து குட்டிகளுக்கு நன்றி. அழகான மாலை பொழுதாக அமைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். வருகின்றது பண்ணோடு இசைப்பாட தொகுப்பொழுடைய ஒரு கார்த்திகா சோபாலன் அவர்கள் நன்றி.